போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக தமிழகம் மாறி வருவதாக குற்றம் சாட்டியிருக்கும் எடப்பாடி பழனிசாமி, 30,000 கோடி ரூபாய் கொள்ளையடித்ததும் ஸ்டாலின் அப்பாவுக்கு சமாதி கட்டி நூலகம் திறந்து வைத்ததும் தான் திமுக அரசின் 2 ஆண்டுகால சாதனைகள் என கடுமையாக கடிந்துரைத்திருக்கிறார். சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியில் கட்சியின் கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களிடம் உரையாற்றிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு தமிழகத்தில் எந்த பயனுள்ள திட்டத்தையும் தேர்தல் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டினார். 30,000 கோடி கொள்ளையடித்ததும் ஸ்டாலின் அப்பாவுக்கு சமாதி கட்டியதும் நூலகம் திறந்து வைத்ததும் தான் திமுக அரசின் 2 ஆண்டுகால சாதனை என விமர்சனம் செய்தார். கல்லூரி பள்ளியெல்லாம் கஞ்சா அடிக்கிற பையன், பள்ளிக்கூடத்தை கல்லூரி பயமா இருக்குது பையன், எல்லா பெற்றோரும் பாத்துக்க பையன் கரெக்டா போயிட்டு வரானு பாத்துக்க. ஏன்னா எனக்கு கிடைச்ச தகவல் இன்னைக்கு போதை பொருள் மாநிலம் ஆயிப்போச்சு. இன்னைக்கு அந்த போதை எதுக்குமே இந்த வாசகம் எதுக்குமே தெரியாது. ஆனா அவன் என்ன செய்யறது தெரியாது. அதுக்கு அடிமை ஆகிட்டா காப்பாத்தவே முடியாது. நம்முடைய குழந்தைகளை சரியான முறையில் வளர்த்த விளையாட்டான் இந்த ஆட்சியில. இன்னைக்கு போதை பொருள் நிறைந்த மாநிலமா இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு கஞ்சா கிடைக்காத இடமே கிடையாது.